அனைவருக்கும் வணக்கம். இதனும் வள்ளலார் வேலை வாய்ப்பு சேவை இயக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற வேலை வாய்ப்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா, இந்தியாவிலே இயங்கிட்டு இருக்க மிக பிரம்மாண்டமான ஜிண்டால் ஸ்டீல்ஸ் அப்படின்ற நிறுவனத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 500 காலி பணியிடங்கள் அப்படின்றது தகுதியான நபர்களை தேர்வு செய்வதற்காக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதற்கான தகவல்களை தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜாப் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஜாப், தனியார் துறை நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். கம்பெனியோட நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிண்டால் ஸ்டீல் அப்படின்றது தான் இந்த நிறுவனத்தோட பெயர். ஓகே, இந்த கம்பெனியை பற்றி ஒரு ஷார்ட் இன்ஃபோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி ஸ்டீல் அண்ட் அயனை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய மிக முன்னணியான நிறுவனம் இந்தியாவில் அப்படின்னு சொல்லலாம். மொத்தமாக இந்த நிறுவனத்தில் 500 காலி பணியிடங்கள் அப்படின்றது தகுதியான நபர்களை தேர்வு செய்வதற்காக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகே, என்ன பதவியில் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரெயினி அப்படின்றது தான். இது ஒரு நாப்ஸ் மாதிரியோ நாட்ஸ் மாதிரியோ அப்ரண்டிஸ் மாதிரியோ கிடையாது. அந்த நிறுவனமே அவங்களுக்கு தேவையான இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸை ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது பண்ணுறாங்க. அதை தான் நம்ம கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரெயினி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா சொல்லணும், ஏன்னா இந்த நிறுவனமே நேரடியாக எடுக்கிறாங்க. ஓகே, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நிறுவனத்தோட வெப்சைட்லேயே அவங்க கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரெயினியை எடுக்கிறதுக்கான லிங்கை நமக்கு கொடுத்து இருக்காங்க. ஓகே, ரிக்ரூட்மெண்ட் அப்படின்றது 2021 இந்த முழு ஆண்டுக்கான வேலை ஆட்களை எடுப்பதற்காக தான் இந்த 500 காலி பணியிடங்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நிறுவனம் நம்மளோட தமிழ்நாட்டிலையும் இருக்குது, நம்மளோட புதுச்சேரியிலையும் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் அப்படின்றது வழங்கப்படும் அப்படின்னா பார்க்கணும். ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 வயதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இவங்க தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஏற்கனவே இவங்க கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரெயினி ஏதேனும் ஒரு நிறுவனத்தில் முடித்து இருந்தால் அவங்க அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா பார்க்கணும். ஓகே, சேலரி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறுவனத்திலே வழங்கப்படுகிற மிக உயரிய சம்பளம் அப்படின்றது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு பிறகு ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்றது ஆன்லைன் மூலமா இருக்கும். அதில் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுற கேண்டிடேட்டை மட்டும்தான் இன்டர்வியூக்கு இவங்க டைரெக்டாக கம்பெனிக்கு லொக்கேஷனுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்றத பதிவு செய்கிறேன். ஜெண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலினம் அப்படின்னா, இதில் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே வேலைக்கு எடுப்பதற்கான அருமையான வாய்ப்பை தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஓகே, இதில் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஇஓ பிடெக்கோ படித்த இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அப்ளை பண்ணலாம். ரெகக்னைஸ்ட் கல்லூரியில் படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியின் கீழே இயங்கிக் கொண்டிருக்கிற இன்ஜினியரிங் பொறியியல் கல்லூரியில் படித்திருக்க வேண்டும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. அப்ளை பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வீடியோவோட ரைட் சைடில் கீழே ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி கீழே போனீங்கன்னா அந்த நிறுவனத்தோட ஜாப் அப்ளிகேஷன் லிங்க் ஃபார்ம் அப்படின்றது இருக்கும். ஆன்லைன் மூலமாக தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல்லேருந்தும் நீங்கள் ஃபில் பண்ணலாம், கம்ப்யூட்டர்லேருந்தும் ஃபில் பண்ணலாம். ரெண்டுத்துக்குமே கேப்பபிலிட்டியாக தான் இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பதிவு பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷன் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளையிங் ஃபார் த போஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதில் ஒரு லிஸ்ட் மெனு இருக்கும். அதில் கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரெயினி அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிடணும். அதுக்கு கீழே பர்சனல் டீட்டெயில் அப்படின்னு இருக்கும், எஜுகேஷன் டீட்டெயில் அப்படின்னு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் அப்படின்றது இருக்கும், காண்டாக்ட் அண்ட் அட்ரஸ் டீட்டெயில் அப்படின்றது இருக்கும். இது எல்லாத்தையும் பொறுமையாக உட்காந்து ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்பவே எளிமையான ஃபார்மட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபில் பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்ஷனாக வேர்டு கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து அப்படியே அந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா, உங்கள் அப்ளிகேஷன் அப்படின்றது அந்த நிறுவனத்தோட ரெக்ரூட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும். அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்ற ஆன்லைன் லிங்க் அப்படின்றத உங்களுக்கு தெரிவிப்பாங்க. அதற்கு பிறகு உங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் அப்படின்றது அஃபிஷியலாக உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி அவங்களோட நிறுவனத்துக்கு நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூக்கு போகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி இன்ஜினியரிங் படித்த கிராஜுவேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்தில், அதுவும் பெஸ்ட்டு சேலரி இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படின்றது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்றது தான் பயன்படுத்தணும். நம்ம இந்த வீடியோவை பதிவு செய்ததோட நோக்கம் அப்படின்றது, இன்றைக்கி இன்ஜினியரிங் படிச்சுட்டு நிறைய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு மாவட்டங்களில், பல்வேறு மாநிலங்களில், பல்வேறு கிராமங்களில், தாலுக்காக்களில்
அவங்களுக்கு இந்த மாதிரி வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது போய் சேர்றது கிடையாது. அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோட எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸ் என்ஜிஓவாக தான் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதன் மூலமா பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல வேலை வாய்ப்பு தகவல்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.